ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, உங்க மைண்ட்ல நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரனா யாரு? பேங்க் பேலன்ஸ்ல அதிகமா பணம் வச்சிருக்கவரா, இல்ல ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் மாதிரி கார் எல்லாம் யூஸ் பண்ணி லக்ஸரியான லைஃப் ஸ்டைல வாழறவங்களா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கலாம், இல்ல நீங்க தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா உங்க பதில் என்னவா இருந்தாலும் ஓப்பன் மைண்டடா நான் சொல்ல போற சில விஷயங்களை கவனிச்சிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் பணத்துக்கும் இருக்க சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கப்புறமா பணத்தையும் வெல்த்தையும் நீங்க ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ வாங்க, பணத்தோட சைக்காலஜியை பத்தி புரிஞ்சுக்க நம்ம ஒரு ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக்கோட ஆத்தர் மோர்கன் ஹவுசல் வந்து அவரோட காலேஜ் டேஸ்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு வேலையா ஒர்க் பண்ணியிருக்காரு. வேலைனா என்னன்னு தெரியாத உங்களுக்கு சொல்றேன், சில பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் கெஸ்டோ இல்ல கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்களோட கார்ஸ என்ட்ரன்ஸ்லயே வாங்கி பார்க் பண்றதுக்கு சில பேர் ஹோட்டல் வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்களதான் வேலைஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு வர்க்க அவரோட காலேஜ் டேஸ்ல ஆத்தர் பார்ட் டைம்ல பாத்திருக்காரு. அப்போ அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ஒரு டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் வருவாரு. அவர் ஒரு ஜீனியஸா இருந்தாரு. சின்ன வயசுலயே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற வைஃபை ரவுட்டர்ல ஏதோ ஒரு பார்ட்டுக்கு அவர் பேட்டன்ட் ஓன் பண்ணதுனால கம்பெனிஸ் எல்லாரும் வைஃபை ரவுட்டர்ஸ் விற்கும் போது அவருக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இதனால சின்ன வயசுல நல்லா பணக்காரரா இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருந்தாலும் அவர் சின்ன குழந்தை மாதிரி ஸ்டூப்பிடா நடந்துப்பாரு. எப்படின்னா, ஒரு காஸ்ட்லியான கார்ல வரும்போது காரோட பக்கத்து சீட்லயே கட்டுக்கட்டா நிறைய பணம் வச்சுக்கிறது, யார் அவர்கிட்ட பேச போனாலும் நான் பணக்காரன்ற மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு இவர் வேலை செய்யற இடத்துல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நிறைய பணம் எடுத்து கொடுத்து, இப்போ பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய தங்க காயினை வாங்கிட்டு வா, எனக்கு வேணும்னு கேட்டாரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் கையில அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு காஸ்ட்லியான கோல்டு காயின்ஸை அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பீச்ல கடல்ல தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு நாள் ஹோட்டல்ல விசிட் பண்ணும்போது அவர் ஒரு லேம்பை உடைச்சிட்டாரு. அந்த லேம்ப் உடஞ்சதுனால ஹோட்டல் மேனேஜர், சார் அதை நாங்க ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு $500 சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு $500 தான் வேணுமா? இந்தா இந்த பணம் கட்ட எடுத்துக்கோ, இதுல $5,000 இருக்கு, என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத போன்னு அந்த மேனேஜரை துரத்தி அடிச்சாரு. இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கல. சில வருஷங்கள்ல அந்த ஆள் பணமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டாரு. சோ நீங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி ஜீனியஸா இருந்தாலும், உங்ககிட்ட பேட்டன்டே இருந்தாலும், உங்களோட வேலையில நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும், சைக்காலஜிக்கலாவும் எமோஷனலாவும் பணத்து கூட உங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடுத்தரவுக்கு வந்துருவீங்க. இது ஒரு யூனிவர்சலான ட்ரூத்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆரோக்கியமும் பணமும் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். இங்க நம்ம பணத்தை பத்தி இப்ப பேசுறதுனால அதோட ஃபைனான்சஸ பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அதோட சைக்காலஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு அதை பத்தி ரொம்ப நல்லா புரிய வைக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் ஜென்ரலா செலவுன்னு பண்ணும்போது, என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு இந்த மாதிரி பேராசை, பயம், மரியாதை, கௌரவம், பெருமை, கெத்து, பந்தான்னு இந்த மாதிரி எமோஷன்ஸால தான் மணி மூவ் ஆகுதே தவிர கேல்குலேஷன்ஸால மணி அந்த அளவுக்கு மூவ் ஆகிறது இல்ல. சோ பணத்தோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு மனுஷனோட மண்டைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது ஒரு மனுஷனா உங்களை பணத்து கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வைக்கும். சோ வாங்க, இந்த புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட சில வேல்யூபிள் லெசன்ஸ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதோட இன்னும் டீடைல்டான ஆடியோ அண்ட் வீடியோ வெர்ஷனை நீங்க பார்க்கணும் இல்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாவே இதோட கம்ப்ளீட் வெர்ஷன் அங்க அப்லோட் ஆகும். சரி வாங்க, இப்ப அந்த வேல்யூபிள் லெசன்ஸ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஒன், யாரும் முட்டாள் இல்ல. ஆத்தரை பொறுத்த வரைக்கும் யாருமே முட்டாள் இல்ல, ஆனா அவங்களோட டைம் பீரியட்ல இந்த உலகத்தை வித்தியாசமா பாத்திருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்ததுனால அவங்க சைடோட ஸ்டோரி இருக்கும். பஞ்சத்துல வளர்ந்தவங்களுக்கு பண விஷயத்துல நம்ம ரிஸ்கே இல்லாம எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே வளர்ந்துருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே எந்த பணம் கஷ்டமே பார்க்காம வளர்ந்த பேங்கரோட பையன் வந்து பணத்தை வித்தியாசமா பார்ப்பாங்க. 30 வருஷமா ரிசஷனே பார்க்காத ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட போய் இந்தியாவில் நடந்த பிரச்சனைகளையும் அமெரிக்கால நடந்த கிரேட் டிப்ரெஷன் பத்தி ஸ்டோரியை சொன்னா அவங்களுக்கு என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி தான் தெரியும். சோ நம்ம இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாரோட லைஃப் வித்தியாசமானது. உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து இந்த உலகத்துல நடந்த எல்லா ஃபினான்ஷியல் ஈவென்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வெறும் 0.0001% தான் அக்கவுண்ட் ஆகும். சோ உங்களோட அப்பா ஒரு வேலைக்கு சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காருன்னா, நீங்க இப்ப டெய்லி சாப்பிடுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டோரியும் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டோரியும் வித்தியாசமா தான் இருக்கும். சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க டைம் லைன்ல உங்களோட ஹெல்த்தை பொறுத்து உங்களுக்கு ஒரு 50-100 வருஷம் இந்த உலகத்துல வாழறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த டைம் லைன்ல நீங்க இருக்க எக்கனாமிக் கண்டிஷன்ஸை கரெக்டா ஸ்டடி பண்ணி நீங்க அந்த டைம் லைனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில நீங்க ஒரு பெரிய ஆளா இடம்
கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த டைம்லைனில் பிறந்திருக்கீங்க இல்லை எந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்கன்ற டம் லக்கு கூட நம்ம வெல்தியாக இருப்போமா இல்லையான்ற விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனால் அந்த டைம்லைனில் இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த டைம்லைனில் இருக்க எல்லாரை விடையும் உங்களால் வெல்த்தை நல்லா பில்டு பண்ண முடியுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆத்தர் வந்து இதை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராரு. அமெரிக்காவில் 1970s பிறந்தவங்களுக்கும் 1950s பிறந்தவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்பேர் பண்ணி பார்த்தா 1970s பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே புல் மார்க்கெட்டை பார்த்ததுனால அவங்க 20-30 வயசுக்குள்ளேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா பெரிய வெல்த்தை பில்ட் பண்ணிட்டாங்க, யங் ஏஜ்லயே பெரிய ஆளா மாறிட்டாங்க. ஆனா 1950s வளர்ந்தவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒன்னும் ஏறாதுப்பா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியோடயே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வயசான காலத்துல ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறதை பார்த்து ஓ இதுவும் ஏறுமா அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணிருக்கும். ஸோ இதே மாதிரி இதை இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா நம்ம தாத்தாஸ்லாம் வந்து கோல்டு எஃப்டி தான்ப்பா பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பாஸ்லாம் வந்து இன்ஜினியர் வேலையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம காலத்து பசங்க கிட்ட கேட்டோம்னா அடப்போங்கப்பா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, எத்தீரியம் ஸ்பெல்லிங் தெரியுமா, என்எஃப்டினா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் தெரியாம பேச வந்துட்டீங்க, இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ உங்க டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களோட டைம்லைனோட ட்ரெண்டை நீங்க கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் வெல்தி ஆகலாம். ஸோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குற எல்லா ஸ்டோரிஸுமே உண்மைதான். ஆனால் அந்த எல்லா ஸ்டோரிஸையும் நம்ம எந்த டைம்லைனில் கேட்குறோன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த ஸ்டோரிஸை கேட்டாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த அட்வைஸ் சூட் ஆகுமா இல்லையான்றத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். பிளைண்டாக எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களோட சொந்த நாலேஜ் அண்ட் சொந்த லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாமே உண்மை தான் புரிஞ்சுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஒர்க் ஆகுமா இல்லையான்றத கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஐடியாவோட இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோட ஸ்பான்சர்ஸ் காயின்ஸ்விட்ச் குபேரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். காயின்ஸ்விட்ச் குபேர்ன்றது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இது நம்ம இந்தியன்ஸை 85+ கிரிப்டோ கரன்சிஸில் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. 1.5 crore இந்தியன்ஸ் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டான KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 100 rupees இருந்து கூட 85+ கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் உங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்க டிரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரா மாத்த இவங்க பிளாட்ஃபார்ம்ல இப்போ லிமிட் ஆர்டர் ஃபீச்சரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனா இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம். இல்ல கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி உங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இவங்களோட யூடியூப் சேனலையும் குபர்வர்ஸ்ன்ற பிளாகையும் நீங்க விசிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ரிசர்ச் ஒர்க்கையும் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 50 rupees worth பிட்காயின் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees worth பிட்காயினும் கிடைக்கும். ஸோ உங்க கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்லேருந்து காயின்ஸ்விட்ச் குபேரை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, லக் அண்ட் ரிஸ்க். ஒரு மனுஷனோட லைஃப்ன்றது X+Y=ZZ மாதிரி ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் கிடையாது. அது கால்குலஸ் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ லைஃப் ஒரு காம்ப்ளெக்ஸான பசிலா இருக்கிறதுனால நம்ம நினைச்சதை பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் ஒரு பார்ட்டா இருந்தாலும் லக்கும் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்குன்னு, அதுவும் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுதுன்னு நம்ம இந்த சாப்டர்ல பில்கேட்ஸோட ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கலாம். பில்கேட்ஸோட வெல்த் அண்ட் சக்சஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் தான் காரணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தானே அவரோட ஸ்டோரி நமக்கு தெரியும். ஆனா அவர் ஃபெயில் ஆகிருந்தா யாரா அது பில் கேட்ஸ்னு இந்த மாதிரி தான் கேட்டிருப்போம். அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லக்ன்ற ஃபேக்டர் வந்து அவரோட லைஃப்ல எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு ஆத்தர் நமக்கு இந்த சாப்டர் மூலமா புரிய வைக்கிறாரு. பில்கேட்ஸ் வந்து அமெரிக்கால சியாட்டில்னு ஒரு இடத்துல இருக்க லேக் சைட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த காலத்திலே கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. அப்ப அவருக்கு ஹை ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு வயசும் ஆகிருக்கு. சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. யுனைடெட் நேஷன்ஸோட கணக்குப்படி 1968 30 crore மனுஷங்க ஹை ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு வயசுல இருந்தாங்க. அதுல அப்ராக்சிமேட்டா 2 crore பேரு US இருந்தாங்க. அதுல 2.5 lakh பேரு வாஷிங்டன்ல இருந்தாங்க. அதுல 1 lakh பேரு கிட்ட சியட்டில் ஏரியால இருந்தாங்க. 300 பேரு அந்த லேக் சைட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அதுல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்டாகவும் கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்டோடையும் அந்த காலத்துல கம்ப்யூட்டர்ல பணம் செலவு பண்ற அளவுக்கு பணத்தோடையும் இருந்தது பில்கேட்ஸ் மட்டும்தான். அந்த காலத்துல
காலத்துல பில்கேட்ஸை விட நிறைய ஸ்மார்ட்டான பீப்புளுக்கு கம்ப்யூட்டரோட ஆக்சஸே கிடைக்கல. ஆனா கோடிக்கணக்கான ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபில்டர் ஆன 300 பேர்ல இவர்கிட்ட தான் அந்த ஷார்ப் மைண்டும் ஒர்க் எத்திக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் அவரால் அந்த கம்ப்யூட்டர்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை அவரோட பெனிஃபிட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. சரி, பில்கேட்ஸோட சக்சஸ்ல இருந்த லக் ஃபேக்டரை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு பில்கேட்ஸ் மாதிரியே இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்து யூஸ் பண்ணிக்க முடியாம போன கென்ட் எவன்ஸோட ஸ்டோரி தெரியுமா? பில்கேட்ஸ் லேக் சைட் ஸ்கூல்ல படிக்கும்போது அவருக்கு ஈக்குவலா இல்ல அவரை விட பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தது கென்ட் எவன்ஸ் தான். மைக்ரோசாஃப்ட் கோஃபவுண்ட் பண்ணது அதே லேக் சைட் ஸ்கூல்ல படிச்ச பில்கேட்ஸ் அண்ட் பால் எலன் தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட் பீப்புளா இருந்தாலும் இவங்க கேங்ல மூணாவது மெம்பரா இருந்தது தான் கென்ட் எவன்ஸ். கென்ட் எவன்ஸும் பில்கேட்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேற. சின்ன வயசுல இருந்தே நம்ம கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணுவோம், 5-6 வருஷத்துல சிஇஓ ஆயிடுவோம்னு இந்த மாதிரி எல்லாம் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ அப்ப அவரும் பில்கேட்ஸ் மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா ஆகியிருக்கணும்ல. என்னாச்சு, அவரை பத்தி ஏன் நம்ம யாருமே கேள்வி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அவரு சக்சஸ்ஃபுல்லா ஆகாததுதான் காரணம். ஏன், பில்கேட்ஸ் மாதிரி அவருக்கு எல்லா சான்சஸும் இருந்திருக்கு, லேக் சைட் ஸ்கூல்ல படிக்கிற சான்ஸும் கிடைச்சிருக்கு, பில்கேட்ஸை விட ஸ்மார்ட்டா இருந்திருக்காரு, அவரு சோம்பேறித்தனமா இருந்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா லக் வந்து அவர் சைடுல இல்ல. லக் அவர் சைடுல இல்லாததுனால மவுண்டன் கிளைம்பிங் பண்ணும்போது அங்க இருந்து கீழே விழுந்து அவர் இறந்து போயிட்டாரு. சோ சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு 30 கோடி ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 3 பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சம்டைம்ஸ் லக்குன்ற வேரியபிள் வந்து நம்ம சைட்ல இல்லைனா நம்மளோட லைஃப் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் சக்சஸை ஒருத்தர் அச்சீவ் பண்றாருன்னா அவரோட திறமை, ஸ்மார்ட்னஸ், ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் லக்குன்ற ஃபேக்டரியும் நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். லைஃப்ல அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இன்வெஸ்டிங்கும் அப்படிதான். நீங்க உலகத்துல இருக்க எல்லா அனலைசிஸும் பண்ணலாம், இந்த கம்பெனி இதெல்லாம் பண்றாங்க எல்லாம் பிளான்ஸும் பண்ணலாம். ஆனா லைஃப்ல லக்ன்ற எலிமெண்ட்டும் கரெக்டான மைண்ட் செட் உங்ககிட்ட இல்லனா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு செலக்ட் பண்ண ஸ்டாக்கை சீக்கிரமா வித்துடுவீங்க, இல்ல மூட போற கம்பெனில பணத்தை போட்டுட்டு ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள எந்த விஷயம் எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. உங்க மைண்ட்ல என்ன நடந்ததுனால இப்ப இந்த வீடியோ பாக்குற டெசிஷனை எடுத்தீங்கன்னு உங்களாலே புரிஞ்சுக்க முடியாது. சோ இதனாலதான் பணத்தை பத்தி புரிஞ்சுக்க ஃபைனான்ஸை விட சைக்காலஜியை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ஆத்தர் நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தராரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். வாரன் பஃபட் கூட அவர்கிட்ட இருந்தா நான் நிறைய விஷயங்களை கத்துட்டிருக்கேன் சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ எடுத்து பார்த்தோம்னா கைகோன்ற ஸ்டாக்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கைகோன்ற ஷேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அது அவரோட சக்சஸ்க்கு ஒரு மேஜரான காரணமா இருந்திருக்கு. ஆனா இந்த கைகோன்ற ஒரே ஸ்டாக்ல அந்த அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவர் போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் அவரே பிரேக் பண்ணிட்டாரு. அவரோட மைண்ட்ல அந்த கைகோ ஸ்டாக்க வாங்கும் போது சைக்காலஜிக்கலா அவருக்குள்ள என்ன மெசேஜ் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. சோ லக் அப்புறம் ஸ்கில்ன்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு தனியான திறமை வேணும். இதனால ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா அவருக்காக சந்தோஷப்படுங்க. ஆனா அமெரிக்கால ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆகிறதும் நார்த் கொரியால பிறந்து அங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறதும் ஒரே விஷயம் கிடையாது. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சக்சஸ்ஃபுல் பீப்புள நம்ம தலைவா தலைவின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸா மாறாம அவங்களோட லைஃப்லயும் லக் ஒரு மேஜர் ஃபேக்டரை பிளே பண்ணிருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபெயிலியர் ஸ்டோரிஸை மட்டும் தெரிஞ்சிக்காம சம்டைம்ஸ் வந்து ஆவரேஜா சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புளோட ஸ்டோரிஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் எப்படி கஷ்டமான நேரத்துல உயிர் வாழணும்னு தெரியும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டும் கொஞ்சம் யூஸ் ஆகும். சோ இந்த சாப்டர்ல இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கார்னா அவரோட லைஃப்ல லக்ன்ற ஃபேக்டர் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா சக்சஸ்ஃபுல்லா மாறறதுக்கு உங்களே ஸ்கில்டா மாத்திக்கிட்டு எப்படி அந்த மாதிரி லக்கை உங்களோட ஃபேவருக்கு கொண்டு வர முடியும் நீங்க யோசிக்கணும். ஆனா அதே நேரத்துல சர்வைவ் ஆகிறதுக்கும் கத்துக்கணும். ஏன்னா நடுத்தருவுக்கு வர்றதை விட ஒரு வீடு, வேலை, சாப்பாடு, தூக்கம்னு சர்வைவ் ஆகிறது அதை விட பெட்டர் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சர்வைவல் ஸ்டேஜ்ல செட்டில் ஆகாம நீங்க புது புது விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கும் எடுக்கிற கால்குலேட்டட் ரிஸ்க்குக்கும் லக்கு என்னைக்காவது உங்க சைட்ல ஃபேவரா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட டீடைல் சம்மரியில சாப்டர் 1 and 2 மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுல இவ்வளோ வேல்யூபிள் லெசன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப்ல இதோட கம்ப்ளீட் ஆடியோ அண்ட் வீடியோ வெர்ஷன் லான்ச் ஆகும். அதை மிஸ் பண்ணாம இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்ம ஆல்மோஸ்ட்
ஃபாஸ்ட் எவர் திங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆன் த கோல இந்த மாதிரி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி ஆஃப் மணி புக்லேருந்து சில டேக்அவேஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவை பண்ணியிருந்தோம், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.